ராமாயணத்தினுடைய ஒரு ஸ்லோகத்தினுடைய பாதிய தான் எடுத்துக்கிண்டு அதை வச்சு சாதிக்கிறார் இங்கே சுவாமி தேசியன். அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருத்வந்தி குஷகண்டகான் அப்படிங்கிறது ராமாயணத்தில் இருக்கு. ஸ்ரீமத் ராமாயணத்தில் எப்போ சீதை இந்த ஸ்லோகத்தை சொன்னா அப்படின்னு கேட்டோம்னாக்க, ராமன் காட்டுக்கு புறப்பட போகிறான், காட்டுக்கு புறப்பட போகிறச்சு நீ நாட்டிலேயே இரு, அங்கே சிங்கம் புலி கரடிகள்லாம் இருக்கும், ரொம்ப கஷ்டம், அதனால் என்னோட காட்டுக்கு வரவாண்டாம் அப்படின்னு சொன்னார். எவ்வளோ சொன்னாலும் சீதை கேட்கலை, ராமனுக்கும் அழைச்சி போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. அந்த சமயத்தில் சீதா பிராட்டி என்ன பண்ணா, எதித்தும் பிரசிதோ துர்க்கம் வன மத்தியைவ ராகவ அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருத்னந்தி குஷகண்டகாம் எதித்தும் பிரஸ்திதான். ராம என்ன ராகவான்னார் ரகுகுல தோன்றலே, நீ இப்போ புறப்பட்டீர் பிரஸ்திதான், எங்கே புறப்பட்டீர் அப்படின்னார். வானம் காட்டுக்கு புறப்பட்டீர். இந்த காடு எப்பேற்பட்டது, துர்க்கம், சாதாரணமாக அந்த காட்டுக்குள்ளே நுழைஞ்சு நடந்து போக முடியாது, அப்பேற்பட்ட காட்டுக்கு புறப்பட்டீர். எப்போ அப்படின்னா ஹத்தியைவ, இப்போவே புறப்பட்டீர். ஆகினால நீர் இப்பவே புறப்பட்டு அப்படின்னால நானும் இப்போ என்ன பண்ணுறேன், அத்யைவ இப்பொழுதே அக்ரதஸ்தே கமிஷ்யாமி உனக்கு முன்னாடி நான் உமக்கு முன்னாடி நான் போகிறேன் அப்படின்னா சீதா பிராட்சி. ஏன்னா மிருத்னந்தி குஷகண்டகம் எதுக்காக போகிறேன்னா, காடு உள்ளே நுழைஞ்சு நடக்க முடியாமல் இருக்குமல்லவா, அங்கங்கே முள் இருக்கும், சில புற்களும் இருக்கும், எல்லாம் காதில் கூறாக குத்தும், அதெல்லாம் நான் முன்னாடி நடந்து போய் அதெல்லாம் மடித்து அமுக்கி விட்டுட்டு போனேன்னா பின்னாடி நீ நடந்து வர்றதுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிறார். அங்கே குஷகண்டகான் அப்படின்னார். குஷகண்டகான் என்ன, குஷம்னா தர்ப்பம், அது குத்தம், அதுக்காக அதை மடித்து விட்டுன்னு போகிறேன், காலால் முடிச்சு விட்டுன்னு போகிறேன். கண்டகான்னு கண்டகன்னா முள், அந்த முள்ளுகளையும் மெதுவாக தள்ளி விட்டுட்டு அதை காலால் வச்சு அமைக்கப்பட்டு நான் போகிறேன், அதுக்கப்புறம் நீர் வந்தீங்கன்னா உமக்கு நடக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும், அதனால் உமக்கு கைங்கரியம் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா, அதனால் அந்த கைங்கரியம் காட்டில் பண்ணுறதுக்காக நான் வரேன் அப்படின்னார். அல்லது குஷகண்டகான் அப்படின்னா குஷரூப கண்டகான், தெரிஞ்சா குஷம் இருக்க தர்ப்பம் அது நடுவே முளைச்சிருக்கும், அதை மாடுகள் மான்கள் இதெல்லாம் மேய்ஞ்சிட்டு போடும், மேய்ஞ்சிட்டு போச்சுன்னா அந்த அடிக்கட்டை இருக்க அது சர்க்கு சர்க்குன்னு குத்தும். ஆக குஷரூபமான அந்த முள்களெல்லாம் மிருத்ரந்தியை நசிக்கிண்டு உமக்கு காதில் குத்தாமல் இருக்க முடியும், காதில் குத்தாமல் இருக்க முடியாது பண்ணிட்டு நான் முன்னாடி போகிறேன் அப்படின்னா. அல்லது குஷகண்டகான் முன்னாடி நடக்க போகிற காரியத்தை ஞாபகப்படுத்துறது மாதிரி சொல்கிறார் ராமனுக்கு. குஷகண்டகான் அப்படின்னா குஷவத்து கண்டகான், குஷத்தோடு கூடின முள்கள், முள்ளுன்னு ஆறு சத்துருக்களை கண்டகன்னு சொல்கிற வழக்கம், சத்துருக்கள் அந்த சத்துருக்கள் முள் எதோட கூடினவா, குஷத்தோடு கூடினவா அப்படின்னா அர்த்தம், குஷத்தினால தர்ப்பம் பண்ணி கையில் போட்டுக்கிட்டு என்ன தர்ப்பத்தை போட்டுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு பவித்திரமாக போட்டுக்கிட்டு பரவா, தர்ப்பத்தை அதாவது பவித்திர பாணியாக ஆறு வந்தா அப்படின்னு கேட்டோம்னாக்க, ராவணன் சன்னியாசி வேஷம் போட்டுக்கிட்டு கையில் பவித்திரம் தரிசனம் வந்தான் இல்லையா. அதே மாதிரி மாரியஜனம் என்ன பண்ணான், கடைசியில் தபஸ் பண்ணுறேன்னு தபஸ் பண்ணிட்டு இருந்தான், ராவனுக்கு பயந்துக்கிட்டு தபஸ் பண்ணச்சா கையில் பவித்திரத்தை தாங்கிட்டு இருந்தான். இப்படி பவித்திர பாணிகளாக இருக்கக்கூடியதான மாரீஜன் ராவணன் இவாளெல்லாம் நீர் போனால் நசிக்க முடியாது, புரிஞ்சுதா, அவளை நான் முன்னாடி போய் அவைகளை அவளைதான் சம்ஹாரம் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், நான் காட்டுக்கு வந்தால் தான் அதன் நிமித்தமாக என்னுடைய அபகாரம் ஏற்பட்டு ராவண வதம் ஏற்படும், எனக்கு அபகாரத்துக்காக மாரியஜன் வந்து வரு அவனை சம்ஹாரம் நடக்கும், ஆகினால பவித்திரபாணியாக வரக்கூடிய மாரியஜன் ராவணன் இவர்களுடைய சம்ஹாரத்தை பண்ணுவதற்காக நான் முன்னாடி போறேன் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஆகினால அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருத்னந்தி குஷகண்டகான், ஆக இந்த காரியங்களை செய்வதற்காக உமக்கு முன்னாடி நானும் போயே ஆகணும், அதனால் உமக்கு முன்னாடி நான் போயின்னு இருக்கேன் அப்படின்னு சீதா பிராட்டி சொன்னான். அதை இங்கே எதுக்கு சாதிக்கிறார் அப்படின்னு கேட்டால், இது சீதாபியத் விருத்தி
ஏஷ பிரணமாமிதாம் தேசியன் சாதிக்கிறார். நான் சீதா பிராட்டியோ இல்லை ஸ்ரீதேவி பூதேவி நீலாவி சொல்லலை, இப்போ அவளெல்லாம் நான் இப்போ சேவிக்க போகலை, என்னை யாரை சேவிக்கிறேன், பாதுகா தேவி ஒன்றைத்தான் சேவிக்க போகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டோம்னாக்க, சீ எல்லாரையும் விட உயர்ந்தவள் ஆறுனா பாதுகா தேவி தான். எப்படி உயர்ந்தவள் அப்படின்னு கேட்டால், சீதா பிராட்டியே பெருமாளை கைங்கரியம் பண்ணியதுக்காக ஏற்பட்டவள் தானே, எத்தனையோ கைங்கரியங்கள் திருவடி பிடிச்சி விட்டு கைங்கரியங்கள்லாம் பண்ணுறாள், பண்ணினாலும் கூட பாதுகை பண்ணுற கைங்கரியம் தான் உசந்தது என்று அவளுடைய எண்ணம். தெரிஞ்சுதா, நாமெல்லாம் எப்படி இருக்கணும், பெரியவாள் எப்படி போகிறாளோ அதன்படி நாம் நடக்கணும், இதுதான் நியாயம். அதனால் அவள் பாதுகா தேவியை பெரியவளாக வச்சு அவள் பண்ணுற காரியம் என்ன என்ன, மிருத்ரந்தி குஷகண்டகான் முள்ளுகள் இதெல்லாம் அமுக்கி நசுக்கிட்டு என்ன பின்னாடி ஒரு ஆளுக்கு கஷ்டம் இல்லாமல் பண்ணக்கூடியது, நடக்க தன்னை போட்டு நடக்கிறவாளுக்கு கஷ்டம் இல்லாமல் பண்ணக்கூடிய காரியம் தானே பாதுகா தேவி இது. அதனால் ராமன் பாதுகையை தரிச்சுக்கிட்டு காட்டுக்கு போகிறான், பாதுகையினால் இந்த முள்ளுகளெல்லாம் அமுக்கப்பட்டு ராமனுக்கு குத்தாமல் இருக்க போகிறது. அதனால் இது பெரிய உசந்த கைங்கரியம், பாதுகா தேவியுடைய கைங்கரியம். அந்த கைங்கரியத்தை நான் பண்ண போகிறேன் அப்படின்னா சீதாவி, இது சீதாவி திருத்தியம், எந்த பாதுகையினுடைய வியாபாரத்தை கைங்கரியத்தை சீதையும் ஆசைப்பட்டாலோ அப்பேற்பட்ட ஒன்னை. அதனால் ஒருத்தர் ஆசைப்படுறது இன்னொரு கைங்கரியத்தை ஆசைப்படுறது என்ன அர்த்தம், அவள் உசந்தவாளாக பெரியவாளாக இருந்து அவளுடைய காரியத்தான் ஆசைப்படுவாள் லோகத்தில் வழக்கம். ஆகினால பாதுகா தேவி நீ சீதா தேவியோட மிக மிக உயர்ந்தவள், இது சீதையே சொல்லிவிட்டாத மாதிரி. அதனால் உன்னை பின்பற்றுகிறாள் சீதா தேவி. அதனால் அப்பேற்பட்ட சீதா தேவியோட உயர்ந்தவளான உன்னை ஏஷ பிரணமாமிதாம், அப்பேற்பட்ட உன்னை நான் வணங்குவதற்காக ஆசைப்படுறேன். ஆக உன்னை வணங்குவது எனக்கு முக்கிய நோக்கம். தெரிஞ்சுதா, ஏன் உன்னை தேடி பிடிச்சேன் அப்படின்னு கேட்டால், சீதா பிராட்டியோட நீ உயர்ந்தவளாக இருக்கிற அப்படின்னால உன்னை நான் வணங்குகிறேன் என்று அழகாக பேசினான். இதுக்கு முன்னாடி பாதுகையானது பாதுகையை தரிச்சுண்டு எப்படி இருக்காருங்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் பேசினார். அப்புறம் பாதுகையோட பின்ன அந்த புறத்துக்கு போகிறதெல்லாம் பற்றி பேசி சிங்கார சேஷ்டையெல்லாம் பேசினார். அதுக்கு பிறகு பாதுகையினுடைய சஞ்சாரத்தை இந்த ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்து பேசுகிறார். அதனால் இதுக்கு சஞ்சார பத்ததி என்று பெயர். ஆக இந்த சஞ்சார பத்ததியில் உயர்ந்தது எது என்ன காரியம் கேட்டால், சீதா பிராட்டியை நான் வணங்குவது, பாதுகா தேவியை நான் வணங்குவது. பாதுகா தேவியை ஏன் வணங்குறேன் அப்படின்னு கேட்டால், சீதா பிராட்டி கூட பாதுகா தேவியினுடைய வியாபாரத்தை கைங்கரித்து தான் ஏற்றுக்கொண்டாள், அதனால் நீயே உயர்ந்தவள் தேவி, அதனால் பாதுகா தேவி உன்னை வணங்குகிறேன் சேவிக்கிறேன் என்று சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியாரது. சரத சதமம்ப பாதுகேஸ்யாம் சமயாஹூத பிதாமஹஸ்துதானி மணிமண்டபிகாசு ரங்கபர்த்து தொததீனானி கதாகதானி பஷ்யம். ஸ்லோகம் 262. சரத சதம் அம்ப பாதுகேஸ்யாம் சமயாஹூத பிதாமஹ ஸ்துதானி மணிமண்டபிகாசு ரங்கபர்த்து தொததீனானி கதாகதானி பஷ்யன். இந்த ஸ்லோகத்தில் போன பாதுகா தேவியை போன ஸ்லோகத்தில் சேவிக்கிறேன் அப்படின்னு சாதித்தார். அதை மாதிரி சேவிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், 100 ஆண்டுகள் இந்த லோகத்தில் வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறார். தெரிஞ்சா, சாதாரணமாக 100 ஆண்டு வாழணும்னு ஆசைப்படுறது ஆசைப்பட மாட்டா பிரபன்னாள். பிரபன்னாளுடைய கிருத்தியத்தை சொல்லச்சு சுவாமி தேசிகனே இந்த பிரமாணத்தை எடுத்தாரது. கிருதகிருத்யா பிரதீட்சந்தே மிருத்யும் பிரியமிவாததியும், மோட்சத்துக்கு போக வேண்டியதான உபாயத்தை யார் பண்ணினாலோ அப்படி பண்ணினவா, அதுக்கப்புறம் பரமபதிக்கிறதுக்கு பயப்படவே மாட்டான், எப்போ வரப்பாரான்னு பார்த்துட்டு இருப்பான். இந்த பாரிஷதால் இருக்க விஷ்ணு பாரிஷதால் இருக்காளே, அவள் வந்து எப்போ நம்ம அழைச்சிட்டு போவா என்ன, அதுக்கு நாம் தயாராக எப்பொழுதும் இருக்கும் அப்படின்னு எந்த சமயத்திலும் இந்த சரீரத்தை விடுவதற்கு தயாராக இருப்பார்கள். அப்படி இருக்கிறவர் தான் சுவாமி தேசிகன் பிரபன்னர். ஆயினும் இங்கே என்ன பேசினார், நான் 100 ஆண்டு வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னார். சரதசதமம்ப தாயே பாதுகா தேவி,
நான் நூறாண்டு வாழணும் எனக்கு அப்படி அனுகிரகம் பண்ணு அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டமானாக்க, சமயாஹூத பிதாமஹஸ்துதானி. கோவிலில் துவஜாரோகணம் ஆறுது. துவஜாரோகணத்தும் போது என்ன பண்ணுவா அர்ச்சகா, பல தேவதைகள் எல்லாம் சொல்லி எல்லாரையும் வாங்கோ வாங்கோன்னு எல்லாரையும் அழைப்பான். எதுக்காக ஆஹ்வானம் பண்ணுறா அவளெல்லாம் அப்படின்னு கேட்டோம்னா, அவள்லாம் பிரம்மோத்சவத்தில் வந்து அவர்களும் ரங்கநாதனை சேவிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருப்பதோட கூட பிரம்மோத்சவம் நிர்விக்னமாக நடக்கிறதுக்கு வேண்டிய சௌரியங்களையும் பண்ணி கொடுப்பா அவள். அதனால் பிரம்மாதி தேவதைகளெல்லாம் ஆஹ்வானம் பண்ணுற வழக்கம் அங்கே துவஜாரோகண காலத்தில். அதனால் சமயாஹூத பிதாமஹஸ்துதானி, அது மாதிரி பிரம்மாவெல்லாம் அழைக்கிறான். அழைச்ச போது பிரம்மோத்சவத்துக்கு அப்போது சதுர்முக பிரம்மனும் வந்து சேவிக்க வரான். சேவிச்சு வந்தபோது என்ன பண்ணுறான், ரங்கநாதனை பிரமாதமாக ஸ்தோத்திரம் பண்ணுறான். என்ன ஸ்தோத்திரம் பண்ணுறான் அப்படின்னு கேட்டால், பெருமாள் துவஜாரோகணம் ஆகி உடனே என்ன பண்ணுற, பக்கத்தில் மண்டபத்துக்கு ஏற்றார். மணிமண்டபிகா சுரங்க பர்த்து தொதீனானி அதீனானி கதாகதானி பஷ்யன். அப்போது அந்த மணிமண்டபம் பக்கத்தில் இருக்கேன், அதில் ரங்கநாதன் எழுந்துள்ளார். அப்படி எழுந்துள்ள காலத்தில் அங்கே பத்தி உலாத்திர வழக்கம். பத்தி உலாத்தினா இங்கேருந்து வேகமாக அவ்வளோ தூரம் போவார், திரும்பி அங்கேருந்து வேகமாக திரும்பி வருவார். அப்புறம் மெதுவாக கொஞ்சம் தூரம் போவார், மறுபடியும் மெதுவாக கொஞ்சம் திரும்பி வருவார். அந்த காலத்தில் ஸ்ரீரங்கத்தில் நடை அழக அல்லவா, அப்படி பெருமாள் நடை சாத்தி கொண்டு எழுதுகிற காலத்தில் அந்த அழகை பார்த்து ரசித்து அதை ஸ்தோத்திரம் பண்ணுவா யார், இந்த பிரம்மாதி தேவர்களெல்லாம் சொல்லிதான். அப்படி பிரம்மாதி தேவர்களெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய உம்முடைய நடை அழகு இருக்கேன், அந்த மண்டபத்தில் போய் வரக்கூடியதான இந்த அழகு இருக்கேன், அந்த அழகை சேவிக்கிறதுக்காக நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டார். சரதசதமம்ப, நானும் நூறாண்டு வாழணும். எப்போது ரங்கநாத உற்சவம் பல நடக்கிறது, அந்த உற்சவத்திலெல்லாம் அவர் மணிமண்டபத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நடை அழகு இருக்க, முன்னழகு பின்னழகு எல்லாத்தையும் சேவித்து கொண்டே இருந்தாக்க எனக்கு என்னத்துக்கு ஸ்ரீவைகுண்டம், நான் இங்கேயே சேவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னார். ஆக தொண்டரடிப்படி ஆழ்வாரெல்லாம் எப்படி ஆசைப்பட்டாலோ அதே மாதிரி நான் ரங்கநாதனை சேவித்து கொண்டே இங்கேயே இருக்கேன் அப்படின்னு நூறாண்டு வாழ்வதற்கு சுவாமி தேசியன் இந்த ஸ்லோகத்தில் ஆசைப்படுறார். அதே மாதிரி பெரியவாளும் கூட பக்தர், ஸ்ரீரங்கே சரதசதம் ததைதா பஷ்யேத லக்ஷ்மீசகம். ரங்கநாயகியோடு கூடிய ரங்கநாதனை சேவிச்சுக்கிட்டு ஸ்ரீரங்கத்தில் நூறாண்டு வாழணும் அப்படின்னு சாதிக்கிறார். பாஷ்யக்காரரும் என்ன சாதிக்கிறார், அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ அப்படின்னு சாதிக்கிறார். என்ன, இந்த பாஷ்யக்காரருக்கு ரங்கநாதன் நீர் இந்த ஸ்ரீரங்கத்திலேயே சுகமாக இருக்கும் அப்படின்னா, அதனால் பெருமாளே பல்லாண்டுகள் நீங்கள் இருந்து என்னை அனுபவிச்சிருங்கோன்னு சாதிக்கிறாப்புல இருக்கு கத்தியத்தில். ஆகையினால இதையெல்லாம் பின்பற்றி சுவாமி தேசிகனம் இந்த பாதுகா சஞ்சாரத்தினுடைய அழகை சேவிச்சுண்டு நூறாண்டுகள் வாழ வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தில் பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசிகன். பரிக்ரமோ முகுந்த ததீனஸ்தவ பாதுகே விஹார இதரேதர பாரதந்திரியம் இச்சம் இவையோ சித்தம் அனன்யதந்திர பூம்னோஹோ. தொததி ஸ்லோகம் 263. தொததீன பரிக்ரமோ முகுந்த ததீன தவ பாதுகே விஹார இதரேதர பாரதந்திரியம் இச்சம் இவையோ சித்தம் அனன்யதந்திர பூம்னோஹோ. இவையோஹோ சித்தம் அனன்யதந்திர பூம்னோஹோன்னார். பாதுகாதேவியும் பெருமாளும் ரெண்டு பேரும் எப்பேற்பட்டவாள் அப்படின்னா, ரெண்டு பேரும் சுதந்திராள்னார். அனன்யதந்திர பூம்னோஹம், பிறருக்கு அடிமையாகாத பெருமையை உடையவர்கள், ரெண்டு பேரும் சுதந்திரமானவர்கள். அப்படி இருக்கிற காலத்தில் இங்கே சமத்காரமாக அவர் ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கொத்தர் பரதந்திரலாக ஆகிறார் என்று வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகன். எப்படின்னு கேட்டால்,
தொதீன பரிக்கிரமோ முகுந்தஹா. முகுந்தன் ரங்கநாதன் இருக்கானே, எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுக்குறானே, அந்த ரங்கநாதன் இங்கேயாவது நடக்கணும்னு ஆசைப்பட்டு வெளியில கிளம்பினான்னா, அப்போ பாதுகாதேவி உன்னை எதிர்பார்க்கிறான். தெரிஞ்சா அவனுடைய சஞ்சாரம் முழுக்கலும் தொததீனம், பாதுகாதேவியினுடைய அதிகீனம். எல்லாம் பாடிகையை போட்டுக்காம ரங்கநாதன் சஞ்சரிக்க மாட்டான். அதுலேருந்து என்ன தெரிகிறது, பெருமாள் சஞ்சரிக்கணும்னாக்க பாதுகை அவசியம் தேவை. அப்போ பாதுகாதீனமாக ரங்கநாதனுடைய சஞ்சாரம் இருக்கு அப்படின்னு தெரிகிறது. ததீனஸ்தவ பாதுகே விஹாரஹாம். சரி பாதுகே, நீ நடக்கணும் விஹாரம், சந்தோஷப்படணும், ஓடி ஆடி விளையாடணும், ரங்கநாத ராஜன் ஓடி ஆடி விளையாடணும்னு ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோ. அப்படி நீ ஆசைப்பட்டு விளையாடுற காலத்தில் நீ ஒன்று இஷ்டப்படி போக முடியுமா? போக முடியாது. ததீனா, ரங்கநாதனுக்கு அதீனம் உன்னுடைய சஞ்சாரம். நீ எங்கேயாவது போகணும்னு ஆசைப்பட்டா ரங்கநாதன் உன் மேலே திருவடியை வச்சு புறப்பட்டாத்தான் நீ உனக்கு வேண்டிய இடத்துக்கு அவரை அழைச்சிட்டு போக முடியும். அதனால் உன்னுடைய சஞ்சாரமானது பகவானுக்கு அதீனமாக இருக்கு. ஆக என்னாச்சு, பாதுகி அதீனமானது ரங்கநாதனுடைய சஞ்சாரம். என்ன, ரங்கநாதனுக்கு அதீனமானது வரதந்திரமானது பாதுகையினுடைய சஞ்சாரம் அப்படின்னு சொன்னார். இதுலேருந்து என்ன தெரிகிறது, இதரேதர பாரதந்திரியம் யுத்தம். இதரேதர பாரதந்திரியம், பகவானுக்கு பாதுகா பாரதந்திரியமும் பாதுகைக்கு பகவத் பாரதந்திரியும் இருக்கு. அப்படி இருந்தா அது தப்பு இல்லையோ? பாதுகாதேவி கேட்குறா, இப்படி வர்ணிக்கிறீர, என்ன பகவான் வந்து தன்னுடைய திருவடியை என் மேல வைக்காத போனாக்க நான் எங்கேயாவது நடக்க முடியுமா? அப்படி இருக்கிறதுல எனக்கு அறியணும் அவருடைய சஞ்சாரம்னு சொல்றீரே அப்படின்னு பாதுகாதேவி கேட்பது போல இருந்தது. அதுக்காக பாதுகா சாகி தேசியன் சாகிக்கிறார், ஏ பாதுகாதேவி, உன்னை சாத்திக்கிட்டு நடக்காவிட்டால் உனக்கு நடை இல்லை அப்படிங்கிறது வாஸ்தவம். ஏன்னா உன்னை சாத்திக்கிட்டா தான் உனக்கு நடை ஏற்படும், நீ நடப்ப. ஆனால் இங்கே நீ இல்லாட்டாக்கே பகவான் நடப்பணும், அதை பார்க்கணும். நீ இல்லாத போனால் பகவான் நடக்க மாட்டான், நடக்கவே மாட்டான். ஆகினால பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு, அது உனக்கு அதீனமாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? ஆகையினால நான் சொன்னதில் எந்த விதமான தவறும் இல்லை. அதோடு சுதந்திரனாக இருக்கிறவாளுக்கு என்ன, எம்பெருமானுக்கு என் அதீனமாக இருப்பது என்ன இழுக்காகாதோ இல்லையா? சுதந்திரனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் சர்வ சுதந்திரன், சொராட் அவன் பாதுகைக்கு அதீனமாக தான் நடக்கிறான் அப்படின்னு பாதுகைக்கு அதீனம் சொன்னாக்க அது என்ன ஆகும், அது பெருமாளுக்கு அது ஒரு இழுக்கல்லவா அப்படின்னு கேட்டான். அதுக்கு பதில் சொன்னார், அந்த பரஸ்பர பாரதந்திரியம் இருந்தால் அது இழுக்கல்ல. அதாவது நீ அவருக்கு பரதந்திரன், அவர் உனக்கு பரதந்திரன். இப்படி பரஸ்பர பாரதந்திரியம் இருந்ததுன்னா அது தோஷமாக ஆகாது. சேஷ சேஷிகளில் இப்படியும் உண்டு, தெரிஞ்சுதா? சேஷன் சேஷிக்கு கைங்கரியம் பண்ணுறான், சேஷி சேஷனுக்கு வேண்டிய ஒத்தாசைகளெல்லாம் பண்ணுறான். அப்போது சேஷியினுடைய விருப்பத்தை அனுசரித்து சேஷன் நடப்பதும், சேஷனுடைய விருப்பத்தை அனுசரித்து சேஷி நடப்பதும் உலகத்தில் வழக்கம் உண்டு. அதே மாதிரி பெருமாளும் பண்ணுறார். அதனால் திவி தம்பதிகள் ரெண்டு பேரும் சுதந்திரராக இருந்தாலும் கூட, ஆறு அதாவது ஸ்ரீதேவியும் பெருமாளும் திவி தம்பதிகள், இவர்கள் சுதந்திரர்கள் தான். சுதந்திரராக இருந்தாலும் கூட பிரீதியினால பிரேமையினால பரஸ்பர பாரதந்திரியத்தை அவர் அனுபவிக்கிறார். அதாவது லட்சுமிக்கு வேண்டிய கைங்கரித்த காரியத்தை பெருமாளும் செய்வர், பெருமாளுடைய கைங்கரித்த பிராட்டியும் செய்கிறார். ஆகினால பரஸ்பர பாரதந்திரியம் இது மாதிரி பிரீதியினால் செய்திருக்க அதில் எந்த விதமான தோஷமும் கிடையாது. ஆகினால பாதுகையே, உனக்கும் ரங்கநாதனுக்கும் உங்கள் இஷ்டப்படி சங்கல்பப்படி ரெண்டு பேருடைய இஷ்டப்படி பரஸ்பரம் பாரதந்திரியம் இருக்குங்கிறதுல எந்த விதமான தப்பும் இல்லை. இது மாதிரி லோகத்திலையும் ஆச்சாரியன் நமக்கு வேணும்னு சொன்னால் அப்போ பகவத் கடாட்சம் இருந்தால் தான் நல்ல சதாச்சாரிய பிராப்தி நமக்கு கிடைக்கும், தெரிஞ்சுதா? அப்புறம் பகவத் பிராப்தி இருந்தால் தான், பகவத் பிராப்தி இருக்கேன், பகவத் பிராப்தியானது ஆச்சாரிய கடாட்சம் இருந்தால் தான் கிடைக்கும். அதனால் ஆச்சாரிய பிராப்தி பகவத் கடாட்சத்தால் என்ன
பகவத் பிராப்தி ஆச்சாரிய கடாட்சத்தாலே என்று எப்படியான லோகத்தில் சொல்கிறோமோ அதுபோல சேவசேவிகளான சுதந்திரர்களாக இருந்தாலும் கூட தேவி தம்பதிகளுக்கு இருப்பது போல பாதுகா தேவிக்கும் உனக்கும் பரஸ்பர பாரதந்திரியம் உண்டு. அதனால் எந்த விதமான தவறும் இல்லை. அது சந்தோஷம். இச்சையினால சங்கல்பத்தினால ஆசையினால் செய்யக்கூடிய காரியமான அப்படினாலே அது தோஷமாக ஆகாது என்று இங்கு சுவாமி தேசியன் சாதித்தபடி ரஜசா தமசா சதுஷ்ட சத்வே கஹனே சேதசி மாமகே முகுந்தா உச்சிதம் மிருகயா விஹாரமிச்சன் பவதி மாதிருத பாதுகே பதாபியாம். ரஜசா தமசா சதுஷ்ட சத்வே கஹனே சேதசி மாமகே முகுந்தா உச்சிதம் மிருகயா விஹாரமிச்சன் பவதி மாதிருத பாதுகே பதாபியாம். ஸ்லோகம் 264. முகுந்தா, முகுந்தானா மோட்சத்தை கொடுக்குறான். பெருமாள் மோட்சத்தை கொடுக்குறாருன்னா எப்போ மோட்சத்தை கொடுப்பான் அப்படின்னு கேட்டோம்னா, நாம் நம்முடைய மனசில் நமக்கு ரஜோகுணம் தமோகுணம் சத்துவகுணம் மூணு குணம் இருக்கோ இல்லையோ, அதில் ரஜோகுணம் தமோகுணத்தை அடக்கி சத்துவகுணத்தை வளர்த்து அதனால் பகவானிடத்தில் உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணால் அப்போ எம்பெருமான் நமக்கு மோட்சத்தை கொடுப்பான். அப்போ உபாய அனுஷ்டானம் பக்தி முதல்ல பண்ணுறதா இருந்தால் பெருமாள் மனசால் தியானம் பண்ணி தானே பண்ணணும். அப்போது பெருமாள் நம்முடைய மனசுக்கே எழுந்துடணும். தெரிஞ்சுதான் இந்த ரஜசு தமசாகிற துஷ்ட சத்துவே சத்துவகுணமானது துஷ்டமாகப்படுத்து, ஆக தோஷமுள்ளதாகப்படுத்து. தோஷமுள்ள மனசு, என் மனசு எப்பேற்பட்டது அப்படின்னா கஹனே சேதசி, உள்ளே யாரும் நுழைய முடியாது. தெளிவில்லாத மனசு அது, அதாவது சூட்சமார்த்தங்களை கிரகிக்கிறதுக்கு சக்தி இல்லாத மனசு. பகவத் தத்துவம் எது, ஜீவதத்துவம் எது, என்ன இதனுடைய காரியங்கள் என்ன என்பதெல்லாம் சூட்சமார்த்தத்தை கிரகிக்கணுமோ இல்லையோ, அப்படி கிரகிக்கிறதுக்கு தகுதியில்லாததானது என்னுடைய மனசு. இந்த ஏன்னு கேட்டால் இந்த ரஜோகுணமும் தமோகுணமும் நம்ம இப்படி கெடுத்து கொடுத்து. அப்பேற்பட்ட மாமகே சேதசி, மாமகே சேதசினா என்னுடைய மனசுலேன்னு ஒரு அர்த்தம். மாமகேன்னா மமத்தையுடைய மனசுன்னு அர்த்தம். தெரிஞ்ச என்னுடைய மனசு மமத்தையுடையது, அகங்காரம் உடையது, துரகங்காரம் உடையது. ஏன் ரஜோகுணமும் தமோகுணமும் அகங்காரத்தை எனக்கு உண்டு பண்ணி விடுச்சிரு. அதனால் அப்பேற்பட்ட மனசில் பெருமாள் திருவடியை வச்சு உள்ளே வரதுன்னா முடியுமா? ஒரு காட்டில் சஞ்சாரம் பண்ணணும்னா பெருமாள் என்ன பண்ணுறார்? பதுகே ஒன்றை சாத்திட்டு போகிறார். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, அங்கே ரஜசா தமசாக துஷ்ட சத்துவேன், அங்கே நிறையா சத்துவன்னா பிராணிகள், துஷ்டமான பிராணிகள்லாம் நிறையா இருக்குது. அதையெல்லாம் எப்படி இருக்குது? புழுதி படிஞ்சு ஒரே இருட்டில் குகையில் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்க முடியாத துஷ்ட பிராணிகள்லாம் இருக்குது. அந்த பிராணிகள் இருக்கிற இடத்துல பெருமாள் வேட்டையாடுறதுக்கு போகிறதுனாலும் வச்சா உச்சிதம் மிருகயா விகாரமிச்சன்னு, அங்கே ரஜஸ்தமசோட கூடின அந்த மிருகங்களை சம்ஹாரம் பண்ணுவதற்காக பெருமாள் வேட்டையாட போகிறதா இருந்தால் காட்டுக்கு, அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டோம்னா, பவதி மாதிரித ஒன்றை திருவிழி சாத்துக்கு தான் போவார். ஏன்னா கீழே இருக்க முடியாத முள் கிள்ளு இதெல்லாம் காலில் குத்தாமல் இருக்கணும். அதுக்காக ஒன்று சாத்துட்டு தான் மிருகயா விகாரம் பண்ணுவார். அப்பேற்பட்ட எப்பெருமான் இப்பொழுது நான் மோட்சத்தை பெறுவதற்காக தியானம் பண்ணுற காலத்தில் என்னுடைய மனசில் அவன் வரணுமோ இல்லையோ, அப்படி வருகின்ற காலத்தில் என்னுடைய மனசு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, ரஜோகுணமும் சமோகுணமும் நிறையா படிஞ்சு சத்துவகுணமானது அழிஞ்சு துஷ்டமாக போய் என்ன பெருமாள் நுழையிறதுக்கு லாயக்கில்லாத அகங்கார மமகாரத்தோடு கூடியிருக்கு என்னுடைய மனசு. அந்த மனசில் பெருமாள் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டோம்னா, வெறுமை அப்படியே நுழைய முடியாது. அதுக்காக பாதிகையோட கேளு, பாதிகையினால் மனசில் இருக்கக்கூடிய நச்சைமைகளெல்லாம் நசுக்கி அதெல்லாம் ஒன்றுமில்லாத பண்ணி அதற்கு பிறகு என்னுடைய ஹிருதயத்தில் வந்து அவர் எழுந்துள்ளிருக்கார். ஆகினால பவதி மாதிரித பாதுகை பதாபியாம், திருவடிகளால் தான் பாதுகையை சேர்த்துக்கிண்டு ஏன் விரக்கநாதன் இருக்கார்னு கேட்டோம்னா, என்னை போல அகங்காரம் அகாரம் படிந்த மனசுக்குள்ள ஹிருதயத்துக்குள்ளே அவன் நுழையணுமோ இல்லையோ, அதை நுழையிறதுக்கு கால் எப்படி வைக்கிறது அடி, திருவடி எப்படி வைக்கிறது, அதுக்காக பாதுகையை சூட்டிக்கிண்டு அங்கே இருக்க முடியாத ரஜப்புழுதி கீதி இந்த ரஜோகுணம் தமோகுணம் இவைகளெல்லாம் அடக்கிட்டு சத்துவகுணத்தை நேர் ஏற்படும்படியாக பண்ணிட்டு இந்த பாதுகையினால் அவன் உள்ளே எழுந்துருவாராம். ஆக என்னுடைய ஹிருதயத்துக்குள்ளே எம்பெருமான் எழுந்து கொள்வதற்கு
முக்கியமாக உன்னுடைய பாதுகையே தேவை. என்ன முள்ளு போன்ற கெட்ட குணங்களோடு கூடினது என்னுடைய மனசு. ஆகையினால பாதுகா தேவி, வேட்டையாடுவதற்கு எப்படி ஆனால் துஷ்டமுருகங்கள் உள்ள இடத்துக்கு பகவான் பாதுகை சாத்தின்றி எழுதுகிறானோ, அதே போல மோட்சம் கொடுப்பதற்காக நான் பகவானை தியானம் பண்ண முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற காலத்தில் எனக்கு இருக்க முடியாத கெடுதலெல்லாம் போக்குறது, ரஜோகுணதமோகங்கள்லாம் போய் மமகாரத்தை போக்குறதுக்காக எம்பெருமான் உள்ளே எழுந்துள்ளதுதான் நான் பிரார்த்திக்கிச்ச. அப்படி உள்ளே எழுந்துள்ள நீ இல்லாத போனாக்க என் ஹிருதயத்துக்குள்ள அவன் அடியே வைக்க மாட்டான். அதனால் ஒன்றை கையில் எடுத்துக்கிட்டு ஒன்றை காலில் மாட்டிக்கிட்டு தான் எம்பெருமான் என்னுடைய ஹிருதயத்துக்குள்ளேயே நுழைய முடியும். அப்படி என்னுடைய ஹிருதயத்தில் வந்து தங்குவதற்கு உபகாரமாக உன்னை ஆதரித்து சாதி கொண்டு எழுந்திருக்கிறான் எம்பெருமான் என்று இந்த ஸ்லோகத்தில் சாதித்தாகிறது. க்ஷமயா ஜகதாமபித்ரயாணாம் அவனே தேவி பதாவனித்வயைவ அபிகம்ய தமோபி சம்சிதானாம் அபிகந்தா பவதி ஸ்வயம் முகுந்தா. ஸ்லோகம் 265. சமயா ஜகதாமபித்ரயாணாம் அவனே தேவி பதாவனி த்வயைவ அபிகம்ய தமோபி சம்சிதானாம் அபிகந்தா பவதி ஸ்வயம் முகுந்தா. பாதுகா தேவி, நீ எப்பேற்பட்டவள் அப்படின்னு கேட்டவனா, சமயா ஜகதாமபித்ரயாணாம் அவனே, மூன்று உலகத்திலையும் இருக்க முடியாத மக்கள் அத்தனை பேரையும் காப்பாற்றணும்னு அவா உடையவள் நீ. அதை பண்ண முடியுமோன்னா அதை பண்ணுறதுக்கு உனக்கு சக்தி இருக்கு. ஆக மூவரில் உள்ள எல்லா மக்களையும் காப்பாற்றணும், அந்த காப்பாற்றுறதுக்கு வேண்டிய ஆற்றல் உனக்கு இருக்கு, பொன் சுவாவம் அப்படி இருக்கு. பெருமாள் என்ன பண்ணுறார், பக்தியா பரமையாவாபி பிரபத்தியாவா மகாமதே பிராப்யோகம் நான்யதா பிராப்யா. எவன் ஒருவன் பக்தியோ பிரபத்தியோ பண்ணுகிறானோ அவன்தான் என்னை அடைய முடியும், அவனைத்தான் நான் காப்பாற்றுவேன். சரிங்களா, நான்யதா பிராப்யா, வேற எதுன்னு அவனை காப்பாற்ற மாட்டேன் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். இதை பார்த்தா பிராட்டியின் சுபாவத்துக்கும் பெருமாள் சுபாவத்துக்கும் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம் இருக்கு. ஆனால் அவன் எப்பேற்பட்டான் பெருமாள் அப்படின்னா, இந்த இடத்துலையும் அபிகந்தா பவதி ஸ்வயம் முகுந்தாங்கிறார் சுவாமி ஜெயிக்கம். முகுந்தன் அவன் தான் மோட்சத்தை கொடுக்க வேண்டியவன். ஆக அவன் மோட்சத்தை கொடுக்கணான் அப்படின்னாரு, அவனை கொண்டு மோட்சத்தை கொடுக்க முடியா பண்ண வேண்டிய வேலை பிராட்டி பாதுகா தேவிக்கு இருக்கு. தெரிஞ்சுதா, அதுக்காக என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டவனா, பெருமாள் சந்தையில் வந்து எம்பெருமானத்தில் பிரபத்தி பண்ணின்றவாள்லாம் இருக்காளோ இல்லையோ, அவள்லாம் வீதியில் அங்கங்கே ஆங்கலில் இருக்கான். பெருமாள் பரம கிருபையினார இது மாதிரி நம்மக்கிட்ட வந்து பிரபத்தி பண்ணிட்டு போனானே என்ன, அல்லது பக்தி பண்ணிட்டு உட்காந்துருக்கானே, அவனுக்கு அனுகிரகம் பண்ணுவான் அப்படிங்கிறதுக்காக வெளியில் புறப்படுறதுக்கு ஆசைப்படுறார் பெருமாள். அதுதான் ஷாக்கு பாதுகா தேவிக்கு. உடனே அது உற்சவாதிகள் ஆரம்பமாகிறது. அதில் என்ன பண்ணுறா பாதுகா தேவி, பெருமாளை வீதிக்கு அழைச்சின்னு போகிறான். ஆக பிரபந்தனுக்கு சேவை சாதிப்பதற்காக எழுந்தருடைய பெருமாளை என்ன ஆசைப்படுற பெருமாளை, பிரபந்தனை இருக்கிற கிரகத்துக்கு மாத்திரம் இல்லாமல் வீதி முழுக்கும் ஊர்வரமாக அழைச்சிக்கிண்டு அப்புறம் உள்ளே வரான். ஆக அந்த பிரபந்தனை தவிர அவனோட கூட இருக்க முடியாத வீதிகளில் இருக்க முடியாத மற்றவர்களும் கூட ரங்கநாதனை வாசலில் வந்து வர ரங்கநாதனை சேவிச்சு மோட்சத்தை அடையட்டும் அப்படிங்கிற எண்ணம். அதனால் எம்பெருமான் இப்போ எப்படி ஆறான் அப்படிங்கிட்டவனா, அபிகம்ய தமோபி எம்பெருமான் அபிகம்ய தமா அப்படின்னா அடையப்பட வேண்டும். நாம் அங்கேயிருந்து கோவிலுக்குள்ளே போய் பெருமாளிடத்தில் சரணாதி பண்ணி அவனை நாம் அடையணும். அப்படி அடையக்கூடியதான எம்பெருமான் இப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டால், அபிகந்தா பவதி, இவனே பிரபந்தனை பக்தரை போய் அடையிறான். அபிகந்தா எப்படி அடையிறான் அப்படின்னு கேட்டோம்னா, பக்தனுக்கும் பிரபந்தனுக்கும் சேவை சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உற்சவங்கிற ஒரு வியாஜத்தை வச்சுட்டு வெளியில் கிளம்பி அவளுக்கு தான் சேவை சாதிப்போம் நம்ம ஆசைப்படுறான். அது தெரிஞ்சதோ இல்லையோ பாதுகா தேவிக்கு, உடனே தான் திருவடியில் போய் சேர்ந்துக்கிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு அழைச்சின்னு வெளியில் வந்துடுறாள். வெளியில் வந்தபோது பக்தன் பிரபந்தனை தவிர வீதியில் யார் இருக்காளோ அவளுக்கெல்லாம் கூட மோட்சம் கிடைக்க முடியா பண்ணுறா பெருமாளை சேவிச்சு. ஏன்னு கேட்டால், அவள் சுவாவம் சமயா ஜெகதாமபித்ரயாணாம் அவனே,
மூணு உலகத்துல இருக்கும்படியான மக்கள் அனைவரையும் காப்பாற்ற வேணும் என்கிற ஒரு பெருமையான உசந்த நோக்கம் கொண்டவள் நீ. ஆகினால அப்பே ஏற்பட்ட பெருமாள் ஏதோ ஒரு பிரபந்தனுக்கு சேவை சாதிக்கிறதுக்கு புறப்படுறாங்கிற ஒரு ஷாக்கை வச்சுக்கிட்டு எல்லோரையும் சேவிக்க முடியாக பண்ணி அவளுக்கெல்லாம் மோட்சம் கொடுக்க முடியாக பண்ணக்கூடிய ஒரு இந்த ஒரு தய கருணையானது உனக்கு இருக்கு. நீ அப்பேற்பட்டவள். ஆகவே அபிகம்யனாக இருக்கக்கூடிய எம்பெருமான், அதாவது நாம் போய் முயற்சி பண்ணி மனசில் இருக்கும்படியான சத்வர சமகுணங்களெல்லாம் அடக்கி காமக்ரோத லோபமோக மத மாத்சரியங்களெல்லாம் அடக்கி மனசில் நாம் தியானம் பண்ணி அவனை அடையணும் இல்லையா. அப்படி அடைய வேண்டிய எம்பெருமான் இன்னைக்கு என்ன பண்ணிவிட்டான் அப்படின்னு கேட்டோம்னா, அடைய வேண்ட அவன் இருக்கிற இடத்துக்கு தானே போக ஆரம்பிச்சுட்டான். அபிகந்தான் சம்சிதானாம் அபிகந்தான், வேண்டி வளர்க்குற இடத்துக்கு போகிறோங்கிற ஒரு வியாஜத்தில் இவன் என்ன பண்ணான், இப்போ எல்லாருக்கும் சேவை சாதித்து மோட்சத்தை கிடக்கும்படியாக பண்ணான். அதுக்கு கருவியாக இருக்கக்கூடியவள் பிராட்டி நீதான். ஆக உன்னுடைய கருணை எத்தகையது என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுசந்திக்கிறபடி. சிரசா பவதிந்த தாதி கஷ்டித் விதிருத கோபி பதஸ்பிருஷா பவத்யா உபயோ மதுவைரிபாதரக்ஷே தொதீனாம் கதிம் ஆமனந்தி சந்தா. ஸ்லோகம் 266. சிரசா பவதிந்த தாதி கஷ்டித் விதிருத கோபி பதஸ்பிருஷா பவத்யா உபயோ மதுவைரிபாதரக்ஷே தொதீனாங்கதிம் ஆமனந்தி சந்தா. சமத்காரமாக சுவாமி தேசியன் விசாரிக்கிறார். இப்போ என்ன சமத்காரம் கேட்டா, ஆமனந்தி சந்தா பெரியவள்லாம் சொல்றா, என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா, தொதீனாங்கதிம் ஒருத்தருக்கு நற்கதி கிடைக்கணும்னு சொன்னாக்க ஒன்னால தான் கிடைக்கும் புரிஞ்சா. ஆக நற்கதி கிடைப்பதற்கு கிடைப்பது என்பது உன்னதீனமானது, உன்னுடைய எண்ணம் நல்ல எண்ணம் இருந்து நீ அனுகிரகிச்சா தான் கிடைக்கும். இந்த நற்கதி ரெண்டு பேருக்கு, சேதனர்களுக்கும் நற்கதி வேணும், பெருமாளுக்கும் நற்கதி வேணும். சேதனர்களுக்கு நற்கதின்னு சொன்னால் மோட்சம், பெருமாளுக்கு நற்கதின்னு சொன்னாக்க அழகாக உல்லாசமாக பாதியை சாத்து கொண்டு வெளியில் நடப்பது. ஆக ரெண்டையும் பொதுவாக வச்சு நற்கதி கிடைக்கணும்னா பாதுகை இல்லாமல் முடியாது என்கிறார் சுவாமி தேசிகனிங்க. அது அழகாக விளக்குகிறார். சிரசா பவதீன் ததாதி கஷ்டித்து, கஷ்டித்து ஒத்தம் ஏதோ உபஜித புண்ணியம், அதாவது நிறையா புண்ணியம் பண்ணியிருக்கான் பாவம். யாதிருச்சிக சுகிரதத்தினால பெருமாள் திருடியில் விழுந்து பிரபத்தி பண்ணுறான், அல்லது பெருமாள் திருடத்தில் பக்தியை பண்ணுறான் தெரிஞ்சா. அப்போ ஏற்பட்டவன் என்ன பண்ணுறான், இந்த சிரசா பவதீன் ததாதி அதுலேயே ஒன்று சிரசால தெரிக்கிறான் தெரிஞ்சா. நீ அவன் தலைமையில் உட்காண்டாக்க அவனுக்கு நல்ல எண்ணம் உண்டாகி பெருமாளிடத்தில் பக்தியோ பிரபத்தியோ பற்றி உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணி நற்கதி அடையிறதுக்கு வழி ஏற்படுகிறது. ஆகினால அவன் உன்னை எப்படி அவன் தலையில் தாங்கிக்கிறான் அப்படின்னு கேட்டவனா, சடாரியை வாங்கிக்கிறான் இல்லையோ எப்படி வாங்கிக்கிறான் அப்படின்னு கேட்டார். கஷ்டித்து அப்படின்னுட்டான், அவன் திருமணத்தில் பண்ண புண்ணியம் போல் இருக்கு, அதனால் கோவிலுக்குள்ளே நுழைஞ்சான், பெருமாளை சேவித்தான், பாதுகாப்பு சடாசி சடாரியை வாங்கிட்டு போகிறான். ஆக உன்னை அதிருஷ்ட வசத்தினால புண்ணிய வசத்தினால எவனோ ஒருத்தன் தலையில் உன்னை தாங்குறான் தெரிஞ்சா. விதிருத கோபி பதஸ்பிருஷா பவத்யா. கோபி இங்கே அனிர்வசனியன், எப்பேற்பட்டவன், அனந்த கல்யாண குணசாகரன், அவனை நம்மால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்பேற்பட்டவன் எம்பெருமான், அப்பேற்பட்ட எம்பெருமான் விதிருதா உன்னை தரிக்கிறான். எப்படி, பதஸ்பிருஷா பவத்யா, பதஸ்பிருஷா பவத்யா, நீ எம்பெருமானுடைய திருவடியை எப்போதும் தாங்கிட்டே இருக்கு இல்லையா. ஆகினால தன் திருவடியை தொட்டுண்டு எப்போதும் தாங்கிட்டே இருக்க முடியாது. உன்னால அவன் என்ன பண்ணுறான், இந்த கோபி அந்த எம்பெருமான் விதிருதா பவதியும் விதிருதா உன்னை தாங்கிட்டு இருக்கான் அவன் தெரிஞ்சுதா. ஆக பெருமாள் உன்னை திருவடியில் தாங்குறான், பக்தன் உன்னை திருமுடியில் தாங்குறான், அப்படியே தன்னுடைய சிரசில் தாங்குறான் இல்லையா. இவா ரெண்டு பேருடைய நிலையை பாரும். உபயோகோ மதுவைரி பாதரட்சே
இவா ரெண்டு பேருக்கும் தொதீனாங்கதி அமனந்தி சந்தாம். இவா ரெண்டு பேருக்கும் கதி ஒன்னதீனமானது. உன்னுடைய மனசு சரியா இல்லா போனா ரெண்டு பேருக்கும் நல்ல கதி கிடைக்காது. தெரிஞ்சுதான் தொதீனாங்கதி பக்தனுக்கு நீ மனசு வச்சானா பரிபூர்ணமா அனுகிரகிக்கிற, அவன் சிரசில் உட்கார்ந்து அவனை அனுகிரகிக்கிற, அதனால பெருமாளுக்கு வேற வழி இல்லாம அவனுக்கு மோட்சத்தை கொடுக்கும் ஞானம் வருது, அதனால அவனுக்கு நற்கதி கிடைக்கிறது. பெருமாள் உல்லாசம் வழியில் நடக்கணும்னு சொன்னாக்க நீ எம்பெருமானுடைய நீ இல்லாம வழியில் அங்கேயே கிளம்பவே மாட்டான். ஆகினால நீ போய் அந்த பாதபீடத்துல போய் தங்கி நின்றுருந்தானா உன்னை உன்னை சூட்டிக்கிண்டு உல்லாசமாக ஒய்யாரமாக வெளியில தான் நடப்பான். அவனுக்கு கதி நற்கதி எது அப்படின்னா உல்லாசமாக அழகாக விளையாட்டாக நடப்பது நற்கதி. ஆகினால அந்த கதியை நீ கொடுக்குற, அந்த கதியை நீ கொடுக்கறதுனால மற்றவர்களுக்கெல்லாம் கூட அந்த நல்ல கதி கிடைக்கிறது உன்னால. ஆகினால இப்போ என்ன தெரியுது, உன்னை தலையால தாங்கினால் ஜீவனுக்கு நற்கதி இல்லையா, சடாரியே தலையால தாங்குறோம். ஆக அதன் மூலமாக பகவத் பக்தி நமக்கு ஏற்படுறது, அதனால் ஜீவனுக்கு நற்கதி கிடைக்கிறது. நீ காலை பற்றுவதால பெருமாளுக்கு நற்கதி. நீ பெருமாளுடைய திருவடியில் போய் சேர்ற, திருவடியில் சேர்ந்த உடனே உன்னை மாட்டிக்கிட்டு சும்மா அழகாக உல்லாசமாக பெருமாள் நடக்கிறார். இதனால் பெருமாளுக்கு நல்ல கதி, நல்ல சஞ்சாரம், நல்ல விகாரம் கிடைக்கிறது, பெருமாளுக்கு நட கிடைக்கிறது, நல்ல நட கிடைக்கிறது. ஆக நீ என்ன பண்ணுற, ஒருவனுக்கு தலையில் இருந்துகிட்டு அவன் மேலே ஏறி உட்காந்து ஒருத்தனுக்கு நற்கதியை கொடுக்குற, அதே சமயத்தில் இன்னொருத்தருக்கு பெருமாளுக்கு அடியில் திருவடிங்கீழே போய் நீ அவனை தாங்கிட்டு அவனுக்கு நற்கதியை கொடுக்குற, நல்ல அழகான நடையை கொடுக்குற என்று பெருமாளுக்கு ஆகட்டும் அல்லது ஜீவனுக்காகட்டும் நற்கதி வேணும்னாக்க பிராட்டியினுடைய அது என்று பக்தர்களுக்கும் பரமனுக்கும் நற்கதியை கொடுக்கக்கூடியவள் ஆறு பாதுகாதேவி என்று இந்த ஸ்லோகத்தில் சமத்காரமாக அழகாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறபடி. ஸ்பிருஷத சிரசா பதே நச்சத்வாம் கதிமுத்திஷ்ய முகுந்த பாதுகேத்வௌ அவரோஹதி பஷ்டிமஹ பதாத் ஸ்வாது அதிரோஹத்யனகஸ்ததேவ பூர்வஹாம். ஸ்லோகம் 267. ஸ்பிருஷத சிரசா பதே நச்சத்வாம் கதிம் உத்திஷ்ய முகுந்த பாதுகேத்வௌ அவரோஹதி பஷ்டிம பதாத் ஸ்வாது அதிரோஹதி அனக ததேவ பூர்வஹா. பாதுகாதேவி பாதுகே துவ், ஏ பாதுகாதேவி ரெண்டு பேர் உங்ககிட்ட சம்பந்தப்பட்டவன். அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறார், ஸ்பிருஷதா சிரசா பதே நச்சத்வாம், ரெண்டு பேர் ஆறு, ஒத்தன் பக்தன் ஒத்தன் பகவான் இல்லையா, ரெண்டு பேரும் உன்னோடு தொடர்புடையவர்கள். அந்த பக்தன் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டவனா, சிரசா ஸ்பிருஷதா தலையினால் உன்னை தொடறான், அதாவது பாதுகாதேவியை தலையில் தாங்கிட்டு கொண்டாடுறான், பாதுகா அனுகிரகத்தினால தனக்கு மோட்சம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு. இன்னொருத்த என்ன பண்ணுறான் பகவான், பதே நச்சத்வாம் உன்னை திருவடியினால தொடறான், பாதபீடத்தில் இருக்க முடியாத உன்னை தன்னுடைய திருவடியினால தொடுகிறான் பகவான். ஆக பகவான் திருவடியினால பாதுகையை தொடுகிறான், பக்தன் சிரசனால திருமுடியினால தன்னுடைய திருவடியை தொடுகிறான், அதாவது பாதுகையை தொடுகிறான். இவா ரெண்டு பேரும் ஏன் பாதுகையை தொடுறா தெரியுமா, அவளுக்கு சொந்த காரியம் இல்லாமல் எதுவும் காரியம் நம்ம ஒரு காரியம் பண்ண மாட்டாள், ஏதாவது ஒரு பலத்தை வச்சுருந்தானே காரியம் பண்ணுவாள். இவா ரெண்டு பேருக்கு நோக்கு என்ன அப்படின்னு கேட்டவனா, கதிமுத்திஷ்ய முகுந்த பாதுகேத்வௌ, இவா ரெண்டு பேருக்கும் கதி வேணும், நல்ல கதி வேணும், நற்கதியை பெறுவதற்காக ரெண்டு பேரும் ஒன்று உங்ககிட்ட வந்திருக்கா, ஒருத்தர் தலையால் தொடுறான் ஒருத்தர் காலால் தொடுறான். அவள் ரெண்டு பேருக்கு நீ என்ன பண்ணுற, கதியை நற்கதியை கொடுக்குற. அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த பக்தன் சிரசனால் பாதுகாதேவியை அர்ச்சிக்கிறானோ தாங்குறானோ அவனுடைய பாவத்தெல்லாம் போக்கி எம்பெருமானத்தில் சிபாரிசு பண்ணி
அவனுக்கு மோட்சம் கிடைக்க முடியாது நீ பண்ற அதனால தலையால தாங்குறவனுக்கு நர்கதிய மோட்சத்தை நீ கொடுக்கற அல்லவா அதே சமயத்துல மத்தன் இருக்கானே அவனுக்கு என்ன பண்ற அப்படிங்க கேட்டா அவனுக்கு நர்கதிய கொடுக்கற பகவான் என்ன பண்றான் திருவடியனால உன்னை தொடறான் அது தொட்டாக்க அவனை திருவடியோட அழைச்சிட்டு போய் ஒய்யாரமான நட போட முடியா பண்ணி வச்சு அவனை அழகாக விளையாடி நட போட முடியா சந்தோஷமா இருக்க முடியாத நீ பண்ற அதனால கதிமுத்திஷ்ய பகவானுக்கும் நல்ல கதி வேணும் நல்ல கதினா நல்ல நட விளையாடிட்டே இருக்க முடியாத ஒய்யார நட தெரிஞ்சுதா வைத்தியநாதனுக்கு நடை விசேஷம் அல்லவா அந்த ஒய்யார நடை இருக்க அந்த ஒய்யார நடையை நீ கொடுக்கிறாய் உன்னை தொடுவதனாலே அவன் ஆஹ்ய முகுந்த பாதுகே ஆக பக்தன் பகவான் ரெண்டு பேரும் தங்களுக்கு நர்கதி வேணுங்கிறதுக்காக திருவடிய பாதுகைய தலையினால தொடர்றார் ஒருத்தர் ஒருத்தர் பாதத்தினால திருவடியினால தொடர்றார் தலையினால தொடர்றவருக்கு நர்கதி மோட்சம் திருவடியினால தொடர்றவருக்கு நர்கதி ஒய்யார நட நட அழகு அது கிடைக்கிறது ஒன்னால ஆனா பாதுகைய திருவடியால தொட்டாக்க சாதாரண பாதுகைய தலையாலன்னா தொடரணும் கௌரவிக்கணும் இல்லையா கௌரவிக்காத போனா நமக்கு அனிஷ்டம் இல்லையா அதை வச்சுட்டு சமத்காரமா பேசுற சுவாமி அவரோகதி பசிமா பதாத் காலால தொடர்றது தப்பு இல்லையா பொதுவா சொன்ன நம்ப இல்லையா அப்ப காலால தொடர்றதுனால என்ன ஆச்சு அவருக்கு அப்படின்னு கேட்டார் பதாத் அவரோகதி சிம்மாசனத்துல உட்காந்துருக்கிற ரங்கநாதன் சிம்மாசனத்தை விட்டு இறங்கி விடுறான் கீழே இறக்கம் வந்து கொடுத்தவனுக்கு தெரிஞ்சா இறங்கித்தான பாதிக்க சாத்துக்கு நடக்கணும் ஆக இப்ப அவனுக்கு என்ன வந்தது இப்போ இறக்கம் வந்தது ஏற்றம் இல்லை இறக்கம் வந்தது சிம்மாசனத்தையே விட வேண்டியதா வந்து எடுத்து என்ன பாதியை காலால தொடர்றதுனால புரிஞ்சுதா அதிரோகதி அனகா ததேவ பூர்வா முதல்ல சொன்ன பக்தன் இருக்கானே அவன் என்ன பண்றான் தெரியுமா அனகா உன்ன சிறசால தாங்கின உடனே அவன் பாவங்கள் கோடிக்கணக்கான சிம்மத்தில் உள்ள பாவங்கள் எல்லாம் தொலையிறது போன உடனே அவன் என்ன பண்றான் அதிரோகதி மேல ஏறான் தெரிஞ்சுதா எப்படி மேல ஏறான் தெரியுமா ஒரு ஒருவரும் பல தேவதைகள் உபச்சாரம் பண்ண ஜம்முன்னு ஏறான் முதல்ல தன் சொரூபத்தை அடையறான் என்ன சொரூபத்தை அடையறான் அப்படின்னு கேட்டோம்னாக்க அபதபாத்மா விஜரஹ விமிருத்யு விசோகா விஜிகத்சா அபிபாசா சத்யகாமஹா சத்யசங்கல்பா என்று எம்பெருமானுக்கு எட்டு கல்யாண குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதே எட்டு கல்யாண குணங்கள் முக்தனுக்கும் வந்துடுறது ஆக மோட்சத்துக்கு போனான்னா இவனுக்கு நல்ல கல்யாண குணங்களை கொடுக்குறேன் அந்த மோட்சத்துக்கு போறதுக்கு இவன் நேர்றான உசரக்கேன் எப்படி ஏத்துன்னு போறா உபசாரத்தோட நடாது அம்மாள் சாதிப்பார் முக்தோர்ச்சி தினபூர்வபக்ஷ ஷடுதங் மாசாத்த வாதாம் சுமது கௌர்வித்யுத் வருணேந்திர தாத்ரி மகிதா இத்தனை பேர் கொண்டாடுறா பாதுகாச மண்டத்தினால மோட்சத்துக்கு போற காலத்துல முதல்ல அர்ச்சிசுங்கிற தேவதை அப்புறம் பகலுக்கு அபிமான தேவதை பூர்வபட்சத்துக்கு சுக்லபட்சத்துக்கு அபிமான தேவதை உத்தராயணத்துக்கு அபிமான தேவதை மா அப்புறம் சம்வத்சரத்துக்கு அபிமான தேவதை அப்புறம் வாயு தேவதை அப்புறம் சூரியன் அப்புறம் சந்திரன் தேவதை அப்புறம் வித்யுத் என்கிற அமானவன் அப்புறம் வருணன் இந்திரன் பிரஜாபதி ஆக இத்தனை பேர்கள் கொண்டாடி அமானவன் மூலமாக மோட்சத்துக்கு போய் சேருகிறான் அவன் ஆகையினால தலையால தொடரவன் என்ன பண்றான் கேட்டா அதிரோகதியனகா அவனுடைய பாவங்கள் எல்லாம் போய் தன்னுடைய உத்தமான குணம் மறைஞ்சிருந்ததுனால பாவம் பண்ணதுனால அதெல்லாம் போனதுனால பாவங்கள் எல்லாம் போய் குணாஷ்டக